குழந்தைங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, பானி பூரிக்கு வந்து ரசமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். தேவையான பொருள் எல்லாமே இப்ப எடுத்து வச்சிருக்கேன். வாங்க என்னென்ன பொருள்னு பாத்துக்கலாம். நான் வந்துட்டு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்து புதினா தழை வாங்கி, புதினா தழை, இது வந்து கொத்தமல்லி தழை, பூண்டு ஒரு கட்டி, தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன், வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சிருக்கிறேன், இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி வச்சிருக்கிறேன், 50 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன், எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன், இது வந்து மிளகாத்தூள், இது வந்து உப்பு, இது வந்து மிளகுத்தூள், இது வந்து பானிபூரி வந்து நான் ரெடிமேடாக நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது தான். அப்புறமேட்டுக்கு பானி தண்ணிக்கு வந்து பானி ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சிருக்கேன், இது வந்து மஞ்சத்தூள், இது வந்து கரம் மசாலா. இப்போ நம்ம வந்து முதல்ல பானி ரசம் ரெடி பண்ணிக்கலாம். பானி ரசம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து புதினா தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அடுத்ததா புதினா தழை சேர்த்துக்கிறேன். கடைசியா பச்சை மிளகாய் சேர்த்து இப்ப மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயை வந்து நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். அடுத்ததா புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு வந்து தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்தி உப்பும் காரத்தையும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். பானி ரசத்துக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக கொஞ்சமா மிளகுத்தூள் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, பானிபூரி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா பண்றதுக்கு வானல் வச்சுக்கிறேன். வானல் சூடாயிடுச்சு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி செய்ய போறேன். நீங்க வந்து தேவைன்னா வதக்கிங்க, இல்லைன்னா வந்து விட்டுறலாம். பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு வந்து உப்பு தூவிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். பானிபூரியை பொரிச்சிக்கலாம். பானிபூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரெடிமேட் பானிபூரியை வந்து பொரிச்சிக்கலாம்.
எல்லா பானி பூரியும் இப்ப நம்ம பொரிச்சு முடிச்சாச்சு. பானிபூரி ரசம் ரெடி பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு, ரெடிமேட் பானிபூரியை வந்து பொரிச்சாச்சு. இதே மாதிரி உங்க வீட்டில் வந்து நீங்க செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலாரி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இனிமையான வீடியோவில் சந்திப்போம். பாய்.